எல்லோருக்கும் வணக்கம் நவமணி நச்சுவை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது மீன் குழம்பு மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் செங்காள மீன் நாலு வெந்தயம் அரை டீஸ்பூன் சின்ன வெங்காயம் ஒரு கப் பூண்டு நாலு பல் கருவேப்பிள்ளை ஒரு கொத்து பச்சை மிளகாய் நாலு தக்காளி மூன்று ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க புளி தேவைக்கு ஏற்ப கரைச்சி வச்சுக்கோங்க அரைக்கிறதுக்கு அரிசி பூண்டு மிளகாய்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மீன் குழம்பு மசாலா மூணு மூணு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி தேங்காய் அரைப்பதற்கு ஒரு மூடி அடுப்பில் கடாயை வச்சுக்கலாம் கடாய் அப்புறமா ஒரு குழிக்கரண்டி தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் மீன் குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் வெந்தய ஆட் பண்ணியிருக்கேன் வெந்தய ஆட் பண்ணதுக்கப்புறமா வெந்தயம் நல்லா பொரியணும் பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ நான் பச்சை மிளகா கருவேப்பில் ஆட் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கப் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் மீன் குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் சின்ன வெங்காயம் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் போட்டதுக்கப்புறம் நல்லா வதங்கணும் கொஞ்சம் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும் அதுக்கப்புறமா இப்போ நான் தக்காளி ஆட் பண்ண போகிறேன் தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கங்க ஸ்லைஸாக கட் பண்ணிங்கன்னா தக்காளி வந்து நல்லா உங்களுக்கு ஸ்மாஷ் ஆகிடும் தக்காளி நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதுக்கப்புறமா ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் நல்லா கலக்கி விடுங்க இப்போ நான் மீன் குழம்பு மசாலாத்தூள் ஆட் பண்ணுறேன் நான் மூணு டேபிள் ஸ்பூன் மூன் மீன் குழம்பு மசாலாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் நான் சக்தி மீன் குழம்பு மசாலாத்தூள் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேறு எந்த மீன் குழம்பு மசாலாத்தூள் இருந்தாலும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம் அது போட்டதுக்கப்புறம் நல்லா வணக்கி விடுங்க நல்லா வணக்கி பச்சை வாசல் போக வரையிலும் நல்லா வதக்கிடுங்க வணக்கினதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதுக்கப்புறமா இப்போ நான் பூண்டு அரிசி அரைச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணுறேன் அரிசி வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க பூண்டு பதினஞ்சு பல் எடுத்துக்கோங்க ரெண்டையும் சேர்த்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க பேஸ்ட் பண்ணி அதை ஊற்றி நல்லா வதக்கி விடுங்க நல்லா வணக்கினதுக்கப்புறம் புளி கரைசல் புளி கரைசல் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்த உடனே உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பை ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஒரு சொம்பு ஆட் பண்ணிக்கங்க நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மீன் துண்டுகளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மீன் துண்டு போட்டதுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம் தேங்காய் பேஸ்ட் சேர்த்திட்டு ஒரு கலக்கு கலக்கி விட்டுருங்க கலக்கி விட்டதுக்கப்புறம் மூடி வச்சுருங்க இப்போ நம்ம அடுப்பு சிம்மில் வச்சிடலாம் சிம்மில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் கழிச்சிட்டு எடுத்துகிட்டா மீன் குழம்பு ரெடி நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்